Hi friends, welcome to Pink All About. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு அட்வான்ஸ் லெவல் ப்ளீச் தான் பார்க்க போறோம். ப்ளீச் பண்றதுக்கு முன்னாடி உங்க முகம் இந்த மாதிரி இருக்கு. ப்ளீச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம். அவங்க வெளியில இருந்து வந்திருப்பாங்க. அதனால ஈர துணியால நல்லா அவங்க ஸ்கின்ன வந்து நல்லா துடைச்சு போறோம். இது மேலாப்ல இருக்கிற தூசி எல்லாதையுமே அழகா எடுத்துறோம். அதனால காது எங்கங்க நம்ம ப்ளீச் பண்ண போறோமோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம ஈர துணியால துடைச்சுறோம். அதுக்கப்புறமா ஒரு கிளென்சிங் மில்க் எடுத்து அவங்க ஸ்கின்ன வந்து கொஞ்சம் டீப்பா கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட கிளென்சிங் மில்க் இல்லை, நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம், எங்ககிட்ட கிளென்சிங் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா இருக்கிற அழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கிற அழுக்கை நல்லா இது மாதிரி லைட்டாக மசாஜ் கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரீ ப்ளீச், ப்ளீச், போஸ்ட் ப்ளீச் அப்படின்ட்டு நாலு ஸ்டெப்ஸ் வரும். இது அட்வான்ஸ் லெவலில் நல்ல ரிசல்ட் தருது. கிளைண்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சைட் எஃபெக்ட்டும் ரொம்ப ஒன்றும் இருக்கிறதில்ல. அப்புறமா இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து வெட் கிளாத்தால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா வந்து அந்த ஈரத்தையெல்லாம் நல்லா ஒத்தி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம ப்ரீ ப்ளீச் க்ரீம் வந்து நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த க்ரீமில் வந்து விட்டமின் இ இருக்கும். அதனால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ப்ளீச் போடுறதுனால ஏற்படுற வந்து பாதிப்பை வந்து இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஸ்கின்ல வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும். அப்படியே விட்டுறோன்னா அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு அந்த ப்ளீச் போடுற அந்த கெமிக்கல் எப்படியும் கொஞ்சம் சேர்க்குறோம் இல்லையா, அது வந்து எஃபெக்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உள்ளே அப்படியே நல்லா அப்சர்வ் ஆகுது பார்த்திங்களா. நம்ம சும்மா அப்படியே விடாமல் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்தோம்னா பிளட் சர்க்குலேஷனும் நல்லாகும். அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுப்போம். நீங்களே பார்க்குறீங்க எப்படி ஸ்கின்குள்ளே வந்து அது வந்து நல்லா உள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு. இதனால் வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வந்து கம்மியாகும். இதுக்கப்புறமா லைட்டாக வந்து தொடச்சிட்டு அது மேலே வந்து நம்ம ப்ளீச் அப்ளை பண்ண போகிறோம். இது என்ன ப்ளீச் அப்படின்னா ஆக்ஸிலைஃபோட சலூன் ப்ரொஃபஷனல் ப்ளீச் வந்து இது வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. இது வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே போடலாம். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் எல்லா ஸ்கின்னுக்குமே போடலாம். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னு கூட இது போடலாம், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அவங்க வந்து ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாப்பு பண்ணிட்டு தான் இப்போ நம்ம வந்து ப்ளீச் போட போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் வந்து நீங்கள் இந்த க்ரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 பிஞ்சு வந்து இந்த ஆக்டிவேட்டர் எடுத்துக்கோங்க. எவ்வளோ போகிறோன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இது கூட கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறோம். ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது உங்களுக்கு ஸ்கின்ல. அதனால் அந்த பொறி பொறியாக வர அந்த கம்ப்ளைண்ட்லாம் நிறையா கிளைண்ட் வந்து கொடுப்பாங்க. அதனால் அது எதுவுமே ஆகாது. இந்த ப்ளீச் போடுறதுனால வந்து ஹேர் வந்து எல்லோ கலரில் ஆகாது. அது என்ன கலரில் இருக்கோ அதே கலர் தான் வரும். அதனால் பயப்படாமல் போடலாம். இதை வந்து நல்லா 2 மினிட்ஸ் நீங்கள் கடிகாரத்தில் பார்த்துட்டே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பட்டர் மாதிரி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்சிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும், அலர்ஜி டெஸ்ட்டு. இப்படி காதுக்கு பின்னாடி லைட்டாக தடவி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நாளே பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு டைம் கிடைக்காது. ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் விட்டுட்டு பாருங்கள் அவங்களுக்கு அந்த இடத்துல அரிப்பு ஏதாவது இருப்பா அப்படின்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முகத்தில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளைண்ட் வந்து எங்களுக்கு எரியுது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. இதை வந்து நம்ம வந்து 10 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருக்க போகிறோம். 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ளீச் நம்ம ஒரு க்ரீம் போட போகிறோம். அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நான் அதை போடும்பொழுது சொல்கிறேன். இப்போ இதோட விலை எவ்வளவு, இது எவ்வளோ கிராம்ஸ் அப்படி எப்படின்னு பார்த்தோன்னா இதோட எம்ஆர்பி வந்து 400 ரூபாய் வந்து ஆகுது. இதோட 2 இயர்ஸ் வந்து இதோட லைஃப் இருக்குது. 2 வருஷம் நம்ம பற்றி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதோட நெட் வெயிட் வந்து 310 கிராம் வருது. இதில் க்ரீமே 210 கிராமும் பவுடர் அந்த ஆக்டிவேட்டர் பவுடர் போட்டோம் இல்லையா அது வந்து 30 கிராம் கொடுக்குறாங்க. ப்ரீ ப்ளீச் வந்து 35 கிராமு, ஆஃப்டர் ப்ளீச் வந்து 35 கிராம் அந்த க்ரீம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம க்ரீம் தடவி முடித்தாச்சு. அப்புறமா ரோஸ் வாட்டர் டிப் பண்ண காட்டனை வந்து கண்ணில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு க்ளீன் வாட்டர்லேயும் நல்லா சூப்பராக வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இந்த ப்ளீச் வந்து நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கூட போடலாம் அப்படிங்கிறது தான் இதோட அட்வான்டேஜேவும். நீங்கள் எந்த சைட் எஃபெக்டும் இல்லை, இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதில் எந்த சைட் எஃபெக்ட்டுமே இல்லை, கிளைண்ட் வந்து ரொம்ப திருப்தியாக போகிறாங்க. அதுக்கப்புறமா நீங்களே பாருங்கள் முகத்தில் எவ்வளோ நல்ல ஒரு எல்லோ இஷ்ஷாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு, நல்ல ரிசல்ட்டும் தருது. அதனால் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம், அப்பப்போ டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஈர துணியால் நல்லா தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூவோட நல்லா ஈரத்தை எல்லாமே தொடச்சிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து போஸ்ட் ப்ளீச் போடுறோம். போஸ்ட் ப்ளீச் அப்படின்றது வந்து இதில் வந்து ஸ்கின் ரேடியேஷன் சீரம் அப்படி இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கோம். நம்மளோட ப்ளீச் எஃபெக்டை வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கு. ப்ளஸ் ஆக்சிஜன் லெவலையும் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இது கொடுக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஈரப்பதமாகவே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற ப்ளீச் பண்ணுறதுனால அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆயிரும் இல்லையா, அது வந்து இந்த போஸ்ட் ப்ளீச் போடுறதுனால வந்து அது ஆகாதான். இது வந்து நல்ல ஒரு பூஸ்ட்டு கொடுக்குது, ஆக்சிஜன் லெவலில் வந்து கூட்டுறதுக்கு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதிலேயே நான் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துருவேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம எங்கெல்லாம் ப்ளீச் பண்ணமோ அந்த இடத்துல வந்து இந்த போஸ்ட் ப்ளீச் அப்ளை பண்ணிவிட்டு லைட் மசாஜ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா லைட்டாக தொடச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நல்லா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு நீங்கள் வந்து கிளைண்ட்டை வந்து அனுப்பிடலாம். திரும்பவும் இந்த ப்ளீச்சோட பேரை சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஆக்சி லைஃப் சலூன் ப்ரொஃபஷனல் ப்ளீச் வந்து இது நேச்சுரலாக ரேடியன்ட் தருதான் நமக்கு. அதனால் வந்து அந்த ஹைட்ரேட் ஆகுது, ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு பொலிவாக இருக்கும். நீங்கள் இது மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகி மேக்கப் பண்ணும்பொழுது வந்து அழகாக நம்ம மேக்கப் வந்து அவங்க ஸ்கின்னில் வந்து நல்லா ஊற்றி அழகாக ரிசல்ட் கொடுக்கும். ப்ரைடலுக்கெலாம் ப்ளீச் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஸ்கின் என்ன ஆகிடுமோ, அவங்களுக்கு பொறி பொறியாக வந்துருச்சுன்னா மேக்கப் பண்ணும்பொழுது கேமராவில் நல்லா இருக்காது அப்படின்னு நமக்கு கவலையாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த ப்ளீச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட நல்லா வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நல்லா அழகாக ஒரு குட்டி மசாஜ் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து மாய்ஸ்சரைசிங் போட்டு அனுப்பிடலாம். இந்த நான் எப்படி வந்து உங்களுக்கு மசாஜ் கொடுத்தேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் கொடுத்தீங்கன்னா கிளைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய கிளைண்ட் வந்து மசாஜுக்கு தான் ரொம்ப அடிமை அப்படின்னே சொல்லலாம், நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மசாஜ் வீடியோ நம்ம மெயின் சேனல் பிங்க் அரோமால நிறைய இருக்குது, வேணால் நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்ட்லியாக போயிட்டுருக்க வீடியோ, நல்லாயிருக்கும். அது நல்ல வியூவர்ஸ்லாம் நல்ல ரிசல்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ப்ளீச்சை வந்து முடித்தாச்சு. நீங்களே ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பார்லரில் இல்லை நீங்களே வீட்டில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டனை அழுத்திடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.